அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்றும் நலமுடன் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாள்பட்ட நோய்களை தடுக்கவும் உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த ஒரு எண்ணெய் போதுமாம். வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். மிளகாய் எண்ணெயில் நம் உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. மிளகாய் எண்ணெயில் அத்தியாவசிய விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் காணப்படுகிறது. இது சருமம் வயதாகுவதை தடுக்கிறது. இந்த மிளகாய் எண்ணெயை பயன்படுத்தி நாம் பல ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும். மூட்டுக்களில் ஏற்படும் பிரச்சனைகள், வயிற்று அசௌகரியம், கூந்தல் வளர்ச்சி, நாள்பட்ட நோய்கள், இருமல், சளி தொல்லைகளையும் நம்மால் போக்க முடியும். மிளகாயில் கேப்சசைன் என்ற ஒரு வேதிப்பொருள் உள்ளது. இவை உடலுக்கு வெப்பத்தை அளித்து இரத்த ஓட்டத்தை தூண்டுகிறது. இதனால் மிளகாய் எண்ணெய் ஒரு வலி நிவாரணியாக செயல்படுகிறது. இப்போது இந்த வீடியோவில் மிளகாய் எண்ணெயின் ஆரோக்கிய நன்மைகளைத்தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகாய் எண்ணெய் ஒரு புரதத்தின் ஆதாரம். ஒவ்வொரு 100 கிராம் மிளகாயிலும் 1 கிராம் அளவிற்கு புரதம் காணப்படுகிறது. எனவே மிளகாய் எண்ணெயை சமையலில் சேர்த்து வரும்போது நீங்கள் போதுமான புரோட்டீன் சத்தை பெறுவீர்கள். தசை இழப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் மற்றும் மோசமான சுவாச அமைப்பு ஆகியவற்றிலிருந்து உடலை பாதுகாக்க உதவுகிறது. மிளகாய் எண்ணெயில் விட்டமின் டி சத்தும் காணப்படுகிறது. விட்டமின் டி அல்சைமர் நோய் மற்றும் எலும்பு நோயிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்கிறது. எனவே உங்களுக்கு போதுமான விட்டமின் டியை பெற மிளகாய் எண்ணெயை பயன்படுத்தி வரலாம். மிளகாய் எண்ணெய் வயிற்றில் ஏற்படும் வயிற்று அசௌகரியத்தை போக்க உதவுகிறது. தசை வலி இருக்கும் இடத்தில் மிளகாய் எண்ணெயை தடவி நிவாரணம் பெற முடியும். மிளகாய் எண்ணெயை வயிற்றில் தடவும் போது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து செரிமானத்தை அதிகரிக்கிறது. மிளகாய் எண்ணெய் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதனால் எந்த ஒரு நோயும் உங்களை தாக்காது. மிளகாய் எண்ணெயில் உள்ள கேப்சசைன் கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. இந்த மிளகாய் எண்ணெயை தலையில் தேய்த்து வரும்போது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை தூண்டுகிறது மற்றும் முடியின் வேர்களை வலுப்படுத்துகிறது. மிளகாய் எண்ணெயில் உள்ள உயர் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை அழிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை தடுத்து நாள்பட்ட அலர்ச்சியை போக்குகிறது. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து செல்களை காக்கிறது. எனவே நாள்பட்ட நோய்களை தடுக்க மிளகாய் எண்ணெயை பயன்படுத்தி வரலாம். சளி மற்றும் இருமல், காய்ச்சலை போக்க மிளகாய் எண்ணெய் பயன்படுகிறது. சைனஸ் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. தொடர்ந்து தும்மல் வருவதை தடுக்க அரோமா தெரபியில் இதை பயன்படுத்தியும் வருகிறார்கள். மிளகாய் எண்ணெயில் உள்ள விட்டமின் ஏ கண் பார்வை திறனை பராமரிக்க உதவுகிறது. கண்களில் ஏற்படும் வறட்சியை தடுக்க உதவுகிறது. மார்க்குலர் சிதைவு போன்ற பிரச்சனைகளை போக்கவும் உதவுகிறது. மிளகாய் எண்ணெயை பயன்படுத்தும் போது அதை எப்பொழுதுமே மற்ற எண்ணெய்களுடன் நீர்த்து போகச் செய்து பயன்படுத்துங்கள். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று பிடிப்பை போக்க உதவுகிறது. மிளகாய் ஒரு வலி நிவாரணியாக செயல்படுகிறது. இது வயிற்றில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து வயிற்று பிடிப்பை தணிக்க உதவுகிறது. மிளகாய் எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமம் வயதாகுவதை தடுக்க உதவுகிறது. சிறிதளவு மிளகாய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் ஃபேஸ் மாஸ்கில் சேர்த்து பயன்படுத்தி வரலாம். இது உங்கள் முகத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. சருமம் வயதாவதை தடுக்கிறது. மிளகாய் எண்ணெய் காயங்கள், தீக்காயங்கள், பூச்சிக்கடி போன்றவற்றை விரைவாக ஆற்ற உதவுகிறது. இது நோய் தொற்றுக்களையும் தடுக்கிறது. காயங்களை குணப்படுத்தும் செயல்முறையை விரைவாக செய்கிறது. மிளகாய் எண்ணெயை பயன்படுத்தும் போது அதை எப்போதுமே மற்ற எண்ணெய்களுடன் நீர்த்து போகச் செய்து அதன் பின்புதான் பயன்படுத்த வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.